நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய், எல்லோரும் எப்படிங்க? நான் உங்கள் பக்கத்தில் தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெய்லி பேசுகிறேன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறதுனா க்ளச் பேட்டு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க இதுமாரி 150cc க்ளச் பேட்டு மாற்றுங்கன்ட்டு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஹோண்டா யூனிக்கானது க்ளச் பேட்டு மாற்ற போகிறோம். ஏன் பிளேட் மாத்திரம் வண்டியில் பிக்கப்பே சுத்தமாக இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பிளேட் மாற்றி தான் ஆகணும். இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ப்ராப்ளம் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வண்டியை கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை மெயின் ஸ்டாண்டை போட்டு ஆயில் இருந்து தருதுங்களா, ஆயில் போல்டு இது இருக்குது. இது 12 நம்பர் போல்டு வரும். இந்த போல்டை கட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆயில் இறக்கணும். ஆயில் இறக்கிட்டு இப்போ நம்ம கிளச்சை கட்ட போகிறோம். வண்டி அப்படி கிளச்சை போட்டு கட்டுற போது தான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு கிக்கரை கட்டணும். கிக்கரை ஃபஸ்ட்டு கட்டும்போது 12 நம்பர் போல்டு அது, அது கட்டணும். நம்ம 100cc பார்த்த மாதிரி கிளச்சாம் ஸ்ப்ரிங்க்லாம் இதுக்கு வராது, ஒரே ஆம் வண்டி தான் இருக்கும் அதுக்கு. இப்போ இதை சுற்றி 8 போல்டு இருக்குது, அந்த போல்டை கட்டணும். ஆயில் பில்டர் வராது. முதல்ல இந்த கிளச்சி கேஸ் போல்டு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட்ரெஸ்ட்டு போல்டு கட்டணும். ஃபுட்ரெஸ்ட்டை போல்டு கட்டி ஃபுட்ரெஸ்ட்டை வெளில தான் அந்த கேஸ் நம்ம கட்ட முடியும். இதுக்கு போல்டு கீழே இருக்கும். இந்த புட்ரஸ்ட் போல்டு வந்து ரெண்டு இருக்கும், 12 நம்பர் போல்டு இதுக்கு. ஓகேங்களா, 12 நம்பர் போல்டு ரெண்டு போல்டு கட்டினா தான் இந்த புட்ரஸ்ட் வெளியெடுக்க முடியும். அதேமாதிரி இந்த கிளச்சி கேஸுக்கு வந்து 12 போல்டு வரும், 8 நம்பர் போல்டு இதுக்கு. நம்ம ஸ்பெண்டர் பார்த்திங்களா, அதில் 8 வரும், இதில் 12 வரும். நல்லா 12 போல்டு முதல்ல லூஸ் பண்ணி வச்சிங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த புட்ரஸ்டில் வந்து ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 போல்டு 12 நம்பரு, அதுக்கப்புறம் அது கீழே இன்னும் 2 போல்டு இருக்கும், அதுவும் 12 நம்பர் தான். இந்த புட்ரஸ்ட் அப்படி ஃபுல்லாக ராடு எல்லாமே கீழே இறங்கிடும் உங்களுக்கு, ஒரே செட்டாக தான் வரும். மொத்தம் 4 போல்டு இருக்கும், 12 நம்பர் போல்டு. இந்த சைடு 2, அந்த சைடு 2, ரெண்டுத்தையும் கட்டினா தான் புட்ரஸை உங்களுக்கு கட்ட முடியும். புட்ரஸ்ட்டை கட்டினா தான் உங்களால் இந்த கிளச்சி கேஸே கட்ட முடியும். அதனால் ரெண்டு எல்லாத்தையும் கட்டுங்க, போல்டு கட்டுருங்க, புட்ரஸை தனியாக வெளில எடுத்துருங்க. ஓகே, இப்போது இந்த புட்ரஸ்ட்டை நம்ம கட்டோம். இப்போ ஏதோ நம்ம லூஸ் பண்ணி இந்த கேஸ் போல்டெல்லாம் இப்போது லூஸ் பண்ணுங்க. இந்த ஃபுட்ரஸ் இதை இங்கே 2, அங்கே 2 போல்டு வரும். இது ஆயில் ஃபில்ட்ரு மேலே வராது இதுக்கு. எல்லாம் போல வேணும் கச்சி கேபிளை வச்சா லைட்டாக அந்த ஷேக் பண்ணாவே, இந்த ஆம் இருக்குல்ல, இந்த ஆம் லைட்டாக ஷேக் பண்ணாவே இந்த கேஸ் ஓப்பன் ஆகும். ரொம்ப டைட்டாக இருக்குதுங்களா. இப்போது நாம் அழுத்தினோடனே கேஸ் லூஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. இந்த கேஸ் அப்படியே ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி அப்படியே வெளில எடுத்துற வேண்டியதான். ஓகே, இப்போது நமக்கு கட்டியாச்சு. இதில் பார்த்தீங்களா, இது ரோட்டர், இது இதுதான் கிளச்சி அசம்பிளி, கிளச்சி பிளேட் அசம்பிளி. இது இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இது 150cc, அதனால் இப்போ இந்த ரோட்டர் ஸ்க்ரூ கட்டணும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் ஆயில் உள்ள கிராங்க் ஷாஃப்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ இந்த 3 ஸ்க்ரூவும் கட்டிட்டு அது உள்ள ஒரு நெட் இருக்கும், அந்த நெட்டை கட்டினா தான் ரோட்டரை வெளியே எடுக்க முடியும். இதுக்கு எல்லா வண்டி மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த கேஸ் கட்லாம் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். தெரிதுங்களா, உள்ள ஒரு நெட் இருக்குது, அந்த நெட்டை வச்சு நம்ம கட்டணும். புல்லர் வச்சு, இந்த புல்லர் வச்சு புல்லர் நெட்டை கட்ட வேண்டியதான். இதுக்கு வேறு புல்லர் வரும், அது கிளச்சி புல்லர் வந்து வேறு புல்லர் வரும் அதுக்கு. இதை கட்ட வேண்டியதான் கிளச்சி பெல், இது பிரேம் இருக்கிறது.
இப்போ இந்த நாலு போல்ட் நம்ம கட்டணும். இந்த போல்ட் ஆப்போசிட் ஆப்போசிட் லூஸ் பண்ணுங்க. அது எனக்கு உள்ள நாலு ஸ்ப்ரிங்கு வரும். ஒரே சைடு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளேட் உங்களுக்கு இதாகிடும், டேமேஜ் ஆகிடும். அதனால் போல்டை வந்து கரெக்டாக சேமாக லூஸ் பண்ணணும். வண்டியில் பிக்கப் சுத்தமாக இல்லைன்னா இந்த பிளேட்டு தான் ப்ராப்ளம். அது பிளேட்டை மாற்றி ஆகணும். அது நம்ம கார் பட்டன் ட்யூன் பண்ணாலும் பிக்கப்புக்கு கண்டிப்பாக இந்த பிளேட்டு தான் ப்ராப்ளம். ஓகே, இது பத்தொம்பது நட்டு, இது நார்மலாக கேட்டுற மாதிரி இதையும் கேட்டுருங்க. அது உள்ள ஒரு வாஷர் ஒன்று வரும், அந்த வாஷர் எடுத்துட வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம கிளச் அசம்பிளி அப்படியே வெளியே எடுத்துடலாம். ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு வாஷர் இருக்கும், அந்த வாஷர் எடுத்து அந்த கிளச் பெல்லே போட்டுருங்க. அப்படியே கிளச் பெல்லை விட வெளியே எடுக்க தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். ஓகே, இது நம்ம நார்மலாக ப்ரெஷர் பிளேட்டு சென்ட்ரல் கிளச்சு இதெல்லாம் செக் பண்ணிங்க ஒருவாட்டி. இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லாயிருக்கா, இது ஓகே நல்லா தான் இருக்குது. இங்கே லைன் லைனாக வந்துச்சுன்னா இது போயிடுச்சுன்னு அர்த்தம், இதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்க, இப்போ நல்லா இருக்குது. இது கிளச்சு பிளேட் ஒன்றி மாற்றிக்கலாம். இதுதான் பழைய பிளேட், இது ஒரு ஸ்டீல் பிளேட் ஒன்று வரும், ஒரு கிளச் பிளேட் ஒன்று வரும். இதை ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸ்டீல் பிளேட் எப்படி போடணும், கிளச் பிளேட் எப்படி போடணும். இது எப்படி வேணாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. மொத்த எத்தனை பிளேட் வருது, இதில் அஞ்சு பிளேட் வரும். ஓகே, ஸ்பெஷல் பிளேட் சென்டர் கிளச்சும் சூப்பர் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் இல்லை இது. அதனால் நீங்கள் பழசு இதை போடலாம். இப்போதைக்கு ஸ்டீல் கிளச்சு கூட மாற்ற தேவையில்லை, வெறும் கிளச் பிளேட் ஒன்றையும் மாற்றலாம் போகிறோம் நம்ம. இப்போ இது வந்து புது பிளேட்டு, நீங்கள் ஒன்றா ஷைன் கேட்டாவே கம்பெனிலே கொடுத்துருவாங்க. 700 ரூபா 800 ரூபா அப்படி தான் இருக்கும். வாங்குறதே வாங்கி ஒரிஜினலாக வாங்கி போடுங்க. இது சரி ஓண்டா யூனிகான், ஓகேங்களா, கம்பெனி தான் வாங்கி போடுங்க, அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது எப்படி அசம்பிளி பண்ணுறது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளச் வைப்ரே போடணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பிளேட்டு. இது எப்படினாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. மறுபடியும் ஒரு கிளச் பிளேட்டு, ஒரு ஸ்டீல் பிளேட்டு, கிளச் பிளேட் ஒன்று போடணும், ஸ்டீல் பிளேட்டு. அஞ்சு கிளச் பிளேட் வரும், நாலு ஸ்டீல் பிளேட் வரும், ஓகேங்களா. முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அந்த ப்ரெஷர் பிளேட்டை வச்சு ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போது செட்டாக இருக்குது. இதுமாதிரி லைன் பண்ணி வச்சிங்க. இதை மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, இந்த கிளச்சி கேஸ் கட்டில் இருக்குது பார்த்திங்களா, கட்டாய் இருக்குது பார்த்திங்களா, இந்த க்ரீன் கலரில், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் விட்டு இருந்தாலே கண்டிப்பாக ஆயில் லீக் ஆகிடும், அதனால் அது முதல்ல க்ளீன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. இதுமாரி உள்ளே ஏதோ ஷார்ப்பாக வாங்கி வச்சிங்க. கேஸ் டேமேஜ் இல்லாமல் பண்ணோம், ஓகேங்களா. கேஸ் டேமேஜ்னால் அதுலேருந்து கூட கொஞ்சம் ஆயில் லீக் ஆகும் உங்களுக்கு, அதெல்லாம் பொறுமையாக எடுங்க. ஓகே, இப்போ கிளச் அசம்பிளி எப்படி மாட்ட போகிறோம். இது மாட்டும் போது பாருங்கள், நாலு பிளேட் உள்ளே போய்டும், இன்னும் ஒரு பிளேட் வண்டி வெளில இருக்கும். பிளேட் எப்படி செக் பண்ணாவே உங்கள் கரெக்டாக போய் சீட்டிங் ஆகும் உள்ள சீட்டிங் ஆச்சா. இந்த கடைசி பிளேட் வண்டி மேலேயே வரும். இதுமாரி ஷேக் பண்ணுங்க, இதுமாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். இது கடைசி பிளேட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், நாலு பிளேட் வந்து உள்ளே போயிடும், ஒரு பிளேட் வந்து மேலே இருக்க அந்த இதில் லாக்கில் மாரி சீட்டிங் ஆகும். ஃபஸ்ட்டு மாரி வாட்ஸ்அப் போட்டாச்சு, இப்போ நெட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணுங்கள். இதை லூஸாக இருக்கூடாது, ஃபுல் டைட் பண்ணதுக்கு. இது ஃபுல் டைட் பண்ணுறதுக்கு நம்ம புல்லர் வச்சு 19 நம்பர் பிட் வச்சு தான் டைட் பண்ணோம். இதுமாரி புல்லர்லாம் வாங்கி வச்சுங்க, அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிட்டு இல்லை ரிங்ஸு இதெல்லாம் நம்ம போட்டு ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஓகே,
இப்போ என்ன பண்ணா நாலு ஸ்ப்ரிங் இருக்குல நாலு ஸ்ப்ரிங் எடுத்து வைக்கணும் லிஃப்டர் பிளேட் அது பேர் அந்த பிளேட் வந்து கரெக்ட்டா வச்சி முதல்ல கையில இது பண்ணீங்க டைட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கையில ஒரு ரெண்டு ரெண்டு மரம் ஏத்திங்க அது ஒரு 10 டியூப்ல வச்சி ஃபுல் டைட் பண்ணனும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் பண்ணுங்க ஒரே சைடு ஏத்தாதீங்க லிஃப்டர் பிளேட் கண்டிப்பா உடைஞ்சிரும் பாத்தீங்களா ஆப்போசிட் ஆப்போசிட்டா பண்ணனும் இது ஆனா ফুল டைட் பண்ண கூடாது ஒரு இடத்துல லாக் ஆகும் அந்த இடத்துல கரெக்ட்டா ஸ்டாப் பண்றங்க ரொம்ப டைட் பண்ணீங்கனா அது அலுமினியம் இது பட்டன் உடைச்சிடும் அது ஸ்ப்ரிங் எல்லாம் கரெக்ட்டா தள்ளி கரெக்ட்டா இது டைட் பண்ணனும் இந்த ஸ்ப்ரிங் சரியா உட்காரலாம் உங்களுக்கு கிளட்ச் ஜெர்க் ஆகும் உங்களுக்கு கியர் போட்டு கிளட்ச் பிச்சா வண்டி அப்படியே ஜெர்க் ஆயினே இருக்கும் வண்டி ஆட ஆரம்பிக்கும் அந்த மாதிரிலாம் வர கூடாது ஓகே இப்போ நம்ம நாலு போல்டையும் ஃபுல் டைட் பண்ணிட்டோம் க்ளீனா தொச்சுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் நம்ம ரோட்டரு ஏற்ற மாட்ட போகிறோம் இதுதான் கிராங்க் ஷாஃப்ட் இது உள்ள தான் ஆயிலே போவோம் ஓகேங்களா இது கீழே இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஆயில் பம்ப் இது ஓகே இதுக்கு பேக் சைடில் இருக்கும் இது ஆயில் பம்ப் இது பிரைமரி கீர் இது கிளச் அசம்பிளி இப்போ ரோட்டரை மாட்டிட்டு அதுக்குள்ளே அந்த வாஷரு நெட்டு கரெக்டாக இதுக்கும் புல்லர் வச்சு தான் பண்ணோம் அந்தந்த வண்டி வச்சு அந்தந்த புல்லர் கரெக்டாக கேட்டு வாங்க கரெக்டாக இருக்கும் அதுவே ஓகே இதையும் ஃபுல் டைட் பண்ணுங்கள் இதை இந்த நெட்டு லூஸ் ஆச்சுன்னா கூட இன்ஜின் சவுண்டு மாதிரி வரும் உங்களுக்கு அதனால் நெட்டை ஃபுல் டைட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ரோட்டரு கப்பு போட வேண்டியதான் இப்போ இந்த ரோட்டருக்கு இது மேலே மாட்டியாச்சு இப்போ இதில் வர மூணு ஸ்க்ரூவை இது ஃபுல் டைட் பண்ணுங்கள் ஸ்க்ரூ கண்டிஷனாக இங்கே போய் மாட்டிக்கும் அதனால் இந்த மூணு ஸ்க்ரூ ஃபுல் டைட்டில் இருக்கணும் நம்ம ஏற்கனவே என்ஃபீல்டு ஸ்பெண்ட்ரு இதெல்லாம் கிளச் பண்ணி மாற்றிருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் 150 cc அதனால் ஓகே ஃபுல் டைட் பண்ணியாச்சு இப்போ முடிஞ்சிச்சு இப்போ கேஸ் கறி வச்சு கிளச்சி கேஸ மாட்ட வேண்டியதான் இதுக்கு வந்து உள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும் நம்ம ஏற்கனவே ஸ்பெண்டரில் பார்த்தோம் பார்த்தீங்களா ஆயில் ஃபில்டரு இருக்குது பாருங்கள் ஆனால் இது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இதில் டஸ்ட் இருந்தால் கூட ஃபில்டரில் க்ளீன் பண்ணிட்டு அங்கேயே மாட்டணும் இதுங்களா கீழே வரும் ஸ்க்ரீன் ஃபில்டர் இது பேர் இப்போ கேஸ் கட்ட மாட்ட வேண்டியதான் இது போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டபுள் பின் வரும் அதேமாதிரி இங்கே ஒரு டபுள் பின் வரும் இந்த டபுள் பின் எதுக்குன்னா கேஸ் கட்டு கரெக்டாக நம்ம ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கேஸ் கட்டு கரெக்டாக மாட்டுங்க கேஸ் கட்டு கொஞ்சம் நினச்சாலுமே கண்டிப்பாக ஆயில் லீக் ஆகிடும் இதுமாதிரி சுற்றி ஒரு அடி செக் பண்ணிங்க இப்போ நம்ம கேஸ் சுத்த மாட்டணும் இப்படி செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஓகே இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி எல்லாம் போல்டு நட்டியும் போல்டெல்லாம் போட வேண்டியதான் 12 போல்டு வரும் அது 8 நம்பர் போல்டு இது இதுவும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் நம்ம டைட் பண்ணோம் இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளச்சி இருக்குது பாருங்க கிளச்சி கேபிள் வர்றதுக்கு அது முதல்ல போடுங்க மேலே கிளச்சியே மாட்டிங்க கிளச்சி கேபிளை இதெல்லாம் சுற்றி போல்டு போட வேண்டியதான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சுக்கு வருது பார்த்தீங்களா இந்த ரெண்டு போல்டு வண்டி தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் மீது எல்லாத்துக்கும் ஒரே போல்டு தான் ஒரே சைஸ் தான் வரும் மீது 10 போல்டு ஒரே சைஸாக இருக்கும் இது மேலே இருக்க ரெண்டு போல்டு வண்டி தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ஓகே இப்போ எல்லாத்துக்கும் போல்டை போட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக டைட் பண்ணும் ஓகே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போல்டை டைட் பண்ணும் ஃபுல் டைட் பண்ணாதீங்க கடைசி எல்லாத்தையும் டைட் பண்ண பிறகு தான் ஒரு செக் பண்ணிக்கணும் ஃபுல்லாக
இப்போ கீழே ஒன் டைட் பண்ணுறது மேலே ஒன் டைட் பண்ணணும் அந்தமாரி. இதுமாரி பண்ணும்போது கேஸ் கட்டில் உங்களுக்கு கரெக்டாக உட்கார உங்களுக்கு. ஓகே இப்போ எல்லாம் போல்டு டைட் பண்ண வேண்டியதான், டைட் பண்ணி எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ரெஸ்ட் மாட்டிட்டு கீழே ட்ரெயின் போல்டை போட்டு ஆயில் ஊற்றிடுறேன். வேலை முடிஞ்சது, பிக்கப்பும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இப்போது ஒரு வண்டியில் பிக்கப் கம்மியாச்சுனாவே அந்த வண்டியில் கண்டிப்பாக மைலேஜ் ஆடி வாங்கிடும். பிக்கப் கண்டிப்பாக ஒரு வண்டி கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட் மாட்டாச்சு. அதுக்கப்புறம் கிக்கரை மாட்ட வேண்டியதான். இதை ஃபுல் டைட் பண்ணுங்க. இதை அதான் கீழே ட்ரெயின் போட வேண்டியதான். 12 நம்பர் இதுவும் இது மீடியமாக டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா இதுவும் கேஸ் கிராக் விடும். ஓகே ப்ரோ, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஆயில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ ட்ரெயின் போட போடாச்சு, இப்போ நம்ம ஆயில் ஊற்ற வேண்டியதான். 1.2 ஓகே. ட்ரெயின் போட்டு இது டிஸ்டிகி போட்டு டைட் பண்ண வேண்டியதான். இது ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஒரு லைட் ஹவுஸ் வந்தால் கூட மேலே லீக் ஆகிடும் ஆயில். இது ஆயில் போட்டு அப்படி செக் பண்ணணும். மினிமம் லெவல் மேக்ஸிமம் லெவல் அதிலே இருக்குது. த்ரெட்டு போடாமல் செக் பண்ணுங்கள். இதுதான் டிஸ்டிக்கு. அது கீழே சின்ன ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மினிமம் மேலே இருக்கிறது மேக்ஸிமம். அது ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் ஊற்றுங்க, அப்புறம் லெவல் செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட 100 ml ஊற்றிக்கலாம், 200 ml. ஓகேவா? இப்போ எடுத்து போட வேண்டியதான். ஓகே, கிளச் பேட்டை பார்த்தீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக தெரியும். உங்களுக்கு கரெக்டான டூல்ஸை வச்சு நீங்கள் இது மாற்றலாம் நீங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிக்கப் இல்லைனா ஃபஸ்ட்டு கார்பெட்டை கேட்டு க்ளீன் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிக்கப் இல்லைனா கிளச் பேட்டை மாற்றி தான் ஆகணும். வேறு வேறு ப்ராப்ளம் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு. ஓகே, அந்த வண்டியெலாம் வரட்டும், நம்ம கண்டிப்பாக சர்வீஸ் எடுத்து பண்ணுறோம். நம்ம இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.